உலகத்துக்கு ஏஎல்பியை தந்த பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அவர்கள் பாதம் தொட்டு வணங்கி பொறுமையாக எல்லாம் சொல்லி கொடுக்குற எல்லா குருமார்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உடைய தொடங்குறேன் சார். இதில் நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஜோசியக்காரவங்க, நான் வந்து இங்கே கிராமத்தில் தான் இருக்கிறோம், இங்கே திருவாரூர் பக்கத்தில். அதனால் அப்புறம் வெளியூரில் வேலைக்கு போட்டதுனால ஏபி கிபி எல்லாம் போனதுனால அதில் ஒரு கண்டினியூட்டி இல்லை. அப்புறம் கேபி பதவி கொஞ்சோண்டு படித்தேன், அப்புறம் விட்டுட்டேன். அதுவும் தொழில் இதில் சரியாக பண்ண முடியல ஆஃபீஸ் போகிறதுனால. அப்புறம் இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரம்பித்து இது பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதில் சொல்லுவேன், இந்த கிராமத்தில் வந்து ஃப்ரீயாக தான் சார் சொல்லுவேன், எங்கள் அப்பாவும் ஃப்ரீயாக தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, கிரகத்தை சோதிக்கிறது தப்புடா, அதனால் உனக்கு நான் சொல்லித்தரலடான்ட்டாங்க. நான் அப்புறம் புக்ஸு கிக்ஸும் வாங்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது எப்பயுமே அதில் ஒரு ஆர்வம் உண்டு. அப்புறமா அப்பா இறந்து போனாங்க. இறந்து போனதுக்கப்புறம் படிக்கணும்னு ஆர்வத்தில் இது பண்ணேன். இருந்தாலும் இந்த சொல்லும்போது வந்து சிலது நடக்காது, சில இது நடந்துடும், சிலது நடக்கலைங்கும்போது அந்த டயத்தை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி சரி அந்த குரு இது வந்திருக்கு அந்த 1 இயர்க்குள்ளே நடந்துடும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் மனசு வருத்தம், என்னடா அது கரெக்டாக சொல்ல முடியலேன்னு. அப்புறம் இதை வந்து ராஜேஷ் ஐயா சத்யநாராயணா சார் ரெண்டு பேருமா சேர்ந்து கலந்து அந்த இதை பார்த்தேன். பார்த்தோன்னா அப்புறம் இது ஒரு புதுமையான இதாக இருக்குது, அதில் நிச்சயமாக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தேன். எனக்கு 75 வயசாகுது, இருந்தாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாமல் படிச்சுட்டு இருக்கேன் சார். அப்புறம் முதல்ல எல்லாம் தெரிஞ்சாலும் அதை நெட்ரு பண்ணுறேன்ல, என்ன தான் தெரியும், நம்ம தான் புக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். இங்கே வந்தோன்னே உங்களுடைய ரெகுலாரிட்டி அந்த இதில் வந்து நான் எல்லாம் நெட்ரு பண்ணிட்டேன். இப்போ வந்து அது ரொம்ப சிறப்பு, அது என்னை படிக்க வச்ச பெருமை உங்களை தான் சேரும், நெட்ரு பண்ண வச்ச பெருமை. அப்புறம் சொல்லிகிட்டு இருக்கேன் சார். இப்போ நேற்று கூட எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கேட்டாங்க, அது வந்து ஏஎல்பி துலாலக்னம், துலாலக்னம் அது வந்து நாளில் இருக்கார், அதாவது சுக்கிரன் வந்து நாளில் இருக்கார், இது வந்து ஸ்டார் நட்சத்திர புள்ளி வந்து சுவாதி, ராகு வந்து 11ல் இருக்கார், இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று 6 இருக்குது. அப்புறம் அதை விட்டுட்டு D9 பார்த்தோம்னா மீனம், அது வந்து 6 ஆகிடுது. அதனால் சொன்னேன் அவங்களுக்கு, இப்போ மேரேஜ் பண்ண பார்த்தேன், பார்த்துட்டோன்னே இது வேணாம், இப்போ மேரேஜ் வேணாம், January 24 அப்புறம் வச்சுப்போம் அப்படின்னு நம்ம சாஃப்ட்வேரை பார்த்து தான் சொன்னேன். சாஃப்ட்வேர் இப்போ தான் சார் வாங்கினேன், சாஃப்ட்வேரை பார்த்து சொன்னேன், சரி அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதில் வந்து இந்த துல்லியம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் ஃபர்தராக இப்போ கொஞ்சம் தைரியமாக துல்லியமாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு சார். மாற்றம்னா அம்மா அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, அம்மா வந்து என்ன சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க சார், ஒரு 7 படிக்கும் போதே. அவங்கள வந்து இந்த ஒன்றும் இது பண்ணுறதே கிடையாது, இப்போ விஷயம் இந்த தவசம் கொடுக்குற அன்னைக்கு மட்டும்தான் திங்க் பண்ணுறது. இப்போ நம்ம இந்த கர்மா கிளாஸ் வந்ததுக்கப்புறம் டெய்லியே வணங்குறேன் சார், அது ஒரு பெரிய இது. அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் சார். அப்புறம் என் டாக்டர் வந்து ஐயா சொன்னாங்க, கர்மா கிளாஸு நீங்கள் உங்கள் ரிலேஷனில் யாராவது உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா பாஸ் கேட்க சொல்லுங்கன்னு என் டாக்டர் வந்து கேட்டா, ரெண்டு பேரும் பார்த்தோம், கேட்டோன்னா இப்போ டாக்டர்கிட்ட ஒரு பெரிய மாற்றம். அவங்க மாமனார் வந்து பார்த்துக்கிறது முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துப்பா, இப்போ அந்த கர்மா கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா, அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவளை படிக்க சொல்லிட்டு இருக்கேன் சார், என் பையனையும் சேர்த்துடணும், பையன் சேருவானோ பொண்ணு நிச்சயம் சேர்ந்துருவான்னு நினைக்கிறேன், சேர்ந்து அவளை படிக்க சொல்லணும் சார். அவள் மெட்ராஸில் இருக்கா, நான் இங்கே கிராமத்தில் இருக்கேன் திருவாரூர் பக்கத்தில், என்னை அவசியம் நான் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி எனக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் சார். காலம் வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து கடவுள் அவதரிப்பார், ஒரு வந்து நிச்சயமாக அதை செஞ்சு கொடுப்பாருன்னு, அது மாதிரி ஒரு ஜோதிடத்தில் ஒரு மாற்றம் வரணும்னு இருந்து கடவுளுடைய இது தான் அவதாரம் தான் சார் நினைக்கிறேன் நான். அதனால தான் அந்த இது முடியுது. அவர் ஒரு அவதார புருஷன், அவருடைய பாதம் பணிந்து மானசீகமாக வணங்குறேன் சார். நல்லா இருக்குது சார், நான் இப்போ தான் லேட்டஸ்டாக தான் வாங்கினேன். இன்னும் ஒன்று, இன்னும் ஒன்று ரொம்ப டீப்பாகலாம் அனலைஸ் பண்ணல. அப்புறம் நேத்தி நீங்கள் நேத்தியே தான் ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்க, இந்த சஷ்டி டிவியில் இந்த பழைய இதெல்லாம் நாங்கள் நேரலியாக இதுக்கெல்லாம் பண்ணுறோம், நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு எழுதிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலான்னு. அது தான் சார் செய்யணும்னு நினச்சி நேத்தி ஒன்று வீடியோ சஷ்டி டிவியில் பார்த்தேன், அதை நோட் பண்ணி வச்சுருக்கேன் சார் ஐயா இது பண்ணது, அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிடுவேன் நினைக்கிறேன் சார். ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது, அவசியம் அட்வான்ஸ் கோர்ஸ் படித்து பப்ளிக்கு சேவை பண்ணணும் சார். அதுக்கு பணம் வாங்குறது இல்லை, ஏன்னா எங்கள் அப்பா சொன்னது அது, நீங்கள் வந்து இதுக்கு இதில் வரவே கூடாது, அப்படி வந்தனாலும் பணம் வாங்கக்கூடாதுறான்னு அதை கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன் சார். இப்போ நீ இங்கே லோக்கலில் இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த நல்ல நாள் குறித்து கொடுக்க சொல்லுவாங்க, அது எனக்கு தெரிஞ்ச வகையில் குறித்து கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் வந்து கேட்டாங்கன்னா இதான் அந்த டயத்தை வந்து கொஞ்சம் அந்த ஒரு மணி நேரம் சொல்லிடுறது, இப்போ வந்து குறிப்பிட்டு சொல்லலாம்,
அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், ஒரு சர்வீஸா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். வந்து தசா புத்தி போட்டு பார்த்தாலும் அது சொல்லும் போது இந்த அளவு துல்லியமா சொல்ல முடியல சார். அது சிலது சக்சஸ் ஆகுது, சிலது அந்த ஏழாம் பாவம், ஏழாம் பாவத்தில் இருக்கிற கிரகங்கள் அந்த இது வரும்போது அந்த பீரியட் சொன்னா கூட சிலதுல நடந்துடுது, சிலது நடக்க மாட்டேங்குது, அது காரணம் தெரியல. அது ஒரு பெரிய குழப்பமா இருந்தது. இப்போ ஐயா வந்து அந்த ஏஎல்பி இதையும் சேர்த்து சொன்னோன்னா இப்ப அது கரெக்டா இருக்குது. அதனால எனக்கு இப்போ வந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கு சார். ஐயனா நான் என்ன நினைக்கிறது, நம்ம நல்லது செய்யலைனாலும் கெட்டது செய்யக்கூடாது யாருக்கும், நம்ம தவறாக சொல்லி அவங்கள கைட் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் ஜென்ரலாக வந்து என்கிட்ட வர்றவங்க வந்து என்னங்க இது மாதிரி அந்த கோயிலுக்கு போகணுங்கிறாங்க, இந்த கோயிலுக்கு போகணுங்களாங்க போகணுங்களாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், இவங்களுடைய நிலைமையை உத்தேசித்து நான் என்ன சொல்கிறது, இல்லை நீ அதெல்லாம் தேவையில்லைங்க, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க போதும், அங்கே உட்காந்துருங்க, வேண்டிக்கிங்க மனமுருக, செல் எடுத்துகிட்டு போவாதீங்க, அன்னைக்கு எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் மனமுருக வேண்டிக்கிங்க, அது நடந்துடும் நிச்சயமாக. அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வாங்க, நீங்கள் பணம் செலவு பண்ணணும்னு அவசியமே கிடையாது, கடவுள்கிட்ட கேட்டிங்கன்னா கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது ஐயா மூணு நாளைக்கு முந்தி அதே வேடை சொன்னாங்க, நீ வந்து அனாவசியமாக போய் செலவு பண்ண வைக்க வேணாம், அது வந்து நீங்கள் இது மாதிரி சொன்னீங்கன்னா போதும், காவல் தெய்வத்துக்கும் கூட சொல்லுங்க. நான் குலதெய்வம், கிட்டத்தட்ட குலதெய்வம் வந்து எல்லாருக்கும் அதே ஏரியாவில் தான் இருக்கும், சில பேருக்கு வெளில இருக்கும், இருந்தாலும் நான் அதை சொன்னது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்ம நல்லது நினச்சி சொன்னது வந்து உண்மையாகவே அதான் சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அவங்க கொஞ்சாங்கன்னா எங்கள் ஏரியாவில் யூஸ் பண்ணுவோம் தஞ்சாவூரில், அதை வச்சு அவங்களுக்கு தசா கால்குலேட் பண்ணி அப்புறம் இந்த இதுக்கு எதுக்கு கேட்டாருன்னு பார்த்து அதுக்கெல்லாம் அரைவ் பண்ணுறது ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகிடும். அவங்களுக்கும் வந்தவங்களுக்கும் என்னமா இருக்கும், இப்போ என்ன டக்குன்னு சொல்லிவிடலாம், ஈஸியாக இருக்குது. அதனால் ரொம்ப நல்ல சாஃப்ட்வேர் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார்.